வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னாக்கா, பத்திர பதிவுல ஏதாவது மிஸ்டேக் நடந்தாக்கா அதை எப்படி திருப்பி மாற்ற முடியுமா, அதுக்கு எதுவும் அனுமதி இருக்கா? அது ஒண்ணும் இல்லைங்க. பத்திரப்பதிவு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பத்திர பிழை திருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் டீட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு நபர் வர என்ன பண்றாரு, ஒரு இடத்த வாங்குறாரு, விற்கிறாரு, இல்லைன்னா உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு, இல்லைன்னா ஒரு உயிர் எழுதி வைக்கிறாரு, இல்லைன்னா ஒரு எக்ரிமெண்ட் போடுறாரு, இல்லைன்னா வேறு வகையில ஏதாவது ஒரு ஆவணத்தை தயார்படுத்துவாங்க. தயார்படுத்தி தன்னுடைய சொத்தை விற்கவோ இல்லை அடமானம் வைக்கவோ இல்லை வேறு வகையான வகைத்து கொண்டு வர்ற போது அதை என்ன பண்ணா, குறிப்பிட்டு இருக்கக்கூடிய சார்பதிவத்தில் போய் அதை பதிவு பண்ணணும். சார்பதிவத்தில் பதிவு பண்ற போது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதர் சில நேரத்தில் தவறடைக்கிறது இயல்பான ஒரு விஷயம். இயல்பா ஏதாவது ஒரு வகையில தவறடைச்சிருவாங்க. தவறடைச்சாச்சுன்னா அது எப்படி திருத்துறது அப்படின்னு ஒரு கேள்விதான் நீங்க கேட்கறது. கண்டிப்பா. அப்போ கேள்வியில என்ன கேட்டீங்கன்னா, பிழை ஏற்பட்டது மனிதனுடைய தவறுதலா ஏற்பட்டுருச்சு. ஆனா சட்டப்படி பாத்தீங்கன்னா, பிழை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது திருத்தாவிடின்னு என்னாருன்னா, சொத்து மாறுற போது மத்தவங்க வாங்கறதுக்கு இல்ல விக்கிறதுக்கு வேற யாராவது வகைத்து கொண்டு போகும்போது அது செல்லுபடி ஆகாது, தவறுதலா போகும். அப்ப அந்த பிழையை திருத்த வேண்டிய கட்டாயம் இருவருக்குமே இருக்கு. நம்ம பத்திரத்துல பதிவு பண்ணி எல்லாம் எழுதியாச்சு, பத்திரமும் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, அதாவது பதிவும் பண்ணியாச்சு. அதுல நமக்கு தெரியாமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு 1500 போற இடத்துல 1600 அப்படின்னு மாறுதலா பதிவு ஆயிருச்சு, அது ரெஜிஸ்டர் ஆயிட்டு. அதுக்கப்புறமே அதாவது இடத்து சொந்தக்காரவங்க அதுவும் பாக்கல, இவங்களும் பாக்கல, இன்னொரு இடத்த விற்கும் போது இது மாதிரி ஒரு பிரச்சனை வருது. அப்ப அதை மாத்த முடியுமா? அதுதான் என்ன விஷயம்னா, நீங்க பிழைத்திருத்தல் ஆவணம் சார்பதிவத்துல நம்ம சமர்ப்பிக்கிறது எதனாலன்னா, ஒரு தடவை பதிவான ஆவணத்துலதான் பிழைத்திருத்தல் பண்ண முடியும், பதிவாகாததுல நம்ம பண்ண முடியாது. அப்ப பதிவான ஆவணத்துல நம்ம பிழைத்திருத்தல் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, அந்த ஆவணம் பதிவு செய்யப்பட்டு எழுத்தோ சொல்லோ எண்ணோ இல்லையானா சர்வே எண்ணோ வேறு வகையில ஏதாவது ஒரு பிழை இருக்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்பால்தான் நம்ம பிழைத்திருத்தல் ஆவணம் போடுறோம். இப்ப சாதாரணமா என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஏற்படுத்துகிற அந்த ஆவண பதிவுகள்ல உடன்படிக்கை, கிரயம், அதுக்கப்புறம் பெந்தகம், அடமானம், உயிர், இது போன்ற ஆவணங்கள் நம்ம தயார் செய்து உள்ள கொடுப்பாங்க, அது பதிவாயிடும். பதிவானதுக்கு அப்பால் இவங்க இருவருக்கு இடையில ஏதாவது ஒரு வகையில இப்போ தேடுகிற போது ஆவணத்துல பிழை இருக்கிறது கண்டுபிடிக்கப்படும். பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்களேன், சாதாரண ஒரு பிழை திருத்தம் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, தெக்கு தெருன்னு போடுவ போல வடக்கு தெருன்னு போட்டிருப்போம். அப்ப தெற்கு தெருன்னு போன நம்ம சொத்து எங்க போகும், மாறிப்போம். அப்ப வேற ஒரு சொத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு, அது தெற்கு தெருன்னு மாற்ற வேண்டியது இருக்கு. இது சாதாரண ஒரு பிழை திருத்தம், சாதாரண ஒரு பிழை திருத்தம். இது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, யார் வித்தாங்களோ அவங்களே நேரடியா வந்து அந்த சார்பகத்துல ஒரு பிழை திருத்தல் ஆவணம் போட்டு பதிவு பண்ணி கொடுக்கணும் வாங்கினவங்களுக்கு. வித்தவங்க தான் அதை பண்ணி கொடுக்க முடியும், சரிங்களா? ஆனா சில நேரத்துல பாத்தீங்கன்னா, உரிம மாற்றம் பிழை திருத்தல் இருக்கு, உரிமையே மாறிடும். பாத்தீங்கன்னா இப்ப சர்வே 147 ஒரு ஏக்கர் 42 சென்ட் நீங்க வாங்கியிருப்பீங்க, ஒரு ஏக்கர் 42 சென்ட் வாங்கியிருப்பீங்க. ஆனா பதிவு பண்றது என்ன ஆயிருக்கு எழுதியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, 042 சென்ட்னு பதிவாயிருக்கும். அப்ப அங்க பணம் எவ்வளவு கொடுத்திருப்பீங்க, ஒரு ஏக்கர் 42 சென்டுக்கு பணம் கொடுத்திருப்பீங்க. அப்ப என்னன்னா, இப்ப உரிமையே மாறி போடுது. அப்ப இந்த மாதிரி நேரத்துல அந்த வித்தவங்க என்ன பண்ணா, தானே வந்து அங்க போய் சார்பகத்துல பதிவு பண்ணி கொடுக்கலாம். நம்ம சொன்னதுக்கு அப்பா ஒரு கால அவங்க இல்ல அப்படின்னா, வர மறுக்கிறாங்கன்னா நம்ம கோர்ட்ல போட்டு ஆர்டர் வாங்கி பண்ணிக்கலாம். ஒரு கால அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த வித்தவங்களுடைய வாரிசார் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட்டு வச்சு, ஐயா நீங்க இந்த மாதிரி உங்க தாப்பனா அந்த மாதிரி எழுதி கொடுத்தாரு, ஒரு ஏக்கர் 42 சென்ட்னு எழுத வேண்டிய இடத்துல வெறும் 42 சென்ட்னு எழுதி இருக்கு, ஆனா நீங்க பணம் வாங்கினது எல்லாமே ஒரு ஏக்கர் 42 சென்ட் உங்க தாப்பனார் வாங்கிட்டாரு, அதனால நீங்க அதை வந்து பிழைத்திருத்தல் ஆவணம் போட்டு நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். அவரு இந்த ரெண்டு விஷயத்தை பொறுத்தவரையில வித்தவங்க தான் பண்ணணும், வாங்கினவங்க தன்னுடைய கவனம் செலுத்தி அதை கொண்டு போய் செலுத்தணும். ஒரு கால் இந்த வித்த அந்த பெரியவர் அந்த மூத்தவர் இறந்து போயிட்டாருன்னா, ஒரு வாரிசு வர மறுத்தா நம்ம நீதிமன்றத்துல ஒரு மனுவை போட்டு இந்த மாதிரி பிழைத்திருத்தல் இருக்கு, அந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் டீட ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு
யாரு வித்தாங்களோ அவங்க உயிரோட இருந்தா அவங்க மேல வழக்கு போடணும், இல்ல வித்தவங்க உயிரோட இல்லைன்னா அவங்க வாரிசுதாரில மேல வழக்கு போட்டு அதன் அடிப்படையில நம்ம தீர்வு எடுக்கலாம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிளேதிருத்தல் ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் விஷயம். ஓகே, ரொம்ப நன்றி. எல்லாம் ரொம்ப பயனுள்ள.